ஹோட்டலுக்கு போகும்போது மட்டும் தண்ணி பாட்டில் மறக்கவே கூடாதுடா சாமி. வணக்கம். டி நகரில் பாண்டி பஜாரில் ராஜா ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டிஃபன் சென்டர் இருக்குது. இதில் நிறைய பேர் போய் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ டி நகரில் நிறைய இடத்துல டிஃபன் சென்டர் வந்துச்சு, பட் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரேவிஸ் தான். மட்டனில் எல்லா பார்ட்ஸையும் சிக்கனில் எல்லா பார்ட்ஸையும் போட்டு கிரேவி செம்மையாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து காடை ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரையும் கூட இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா வாங்கி இந்த மாதிரி சால்னால் ஊற வச்சுருங்க, இட்லியும் வாங்கி சால்னால் ஊற வச்சுருங்க, அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ் வாங்கி ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சைட் டிஷ் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா காடை வாங்கணும். காடை வந்து செம்ம டெண்டரியாக இருந்தது, அண்ட் ஸ்பைசஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்கடா. நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க மீன் செம்ம எண்ணெய் தலை தலை தலைன்னு மசாலா சூப்பராக போட்டிங்க ஐ, செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. ஆக்சுவலாக மீன் வந்து மஸ்ட் ட்ரைங்க. அதேமாரி காரமும் செம்ம தூக்கலாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா ஊறிடுச்சு, அப்படியே பஞ்சு மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குருமாவும். அதேமாரி பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா செம்ம சூப்பராகவே இருந்தது, என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லுவோம் பொரிச்ச பரோட்டா. இங்கே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் வாயில், ஆஃப் வாயிலுக்கு ரொம்ப நேரம் நின்று வாங்கிட்டு வந்தேங்க அந்த கூட்டத்தில். ஸோ மறக்காமல் வந்து ஆஃப் வாயில் லவர்ஸ்லாம் வந்து ஒரு அட்னன் சக்கியில் போட்டுருங்க, அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆஃப் வாயில் சாப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ எனக்குமே வந்து ஆஃப் வாயில் ஃபினிஷிங் டச்சாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சாப்பிட்டா வரும் பாருங்கள் ஒரு ஃபீலு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி வந்து தொட்டு பார்த்துட்டு சூடு கரெக்டாக இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டி ஆஃப் வாயில் அப்படியே அழகாக மடித்து அப்படியே வந்து அந்த மஞ்சக்கரு உடையாமல் வாயில் போட்ட உடனே